நான் வந்து இந்திய நாட்டின் ஒரு குடிமகன், அஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா இட்ஸ் மை டியூட்டி, இது என்னுடைய கடமை. நான் வந்து வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்குச்சாவடியில் நான் வரிசையிலே நின்று நான் வாக்களித்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல, நான் வந்து அதை என்ன பாகம் என்ன வரிசை 188 18 அந்த நம்பர் கூட ஒரு சிட்டு வாங்கிட்டு வந்து நான் சொல்லலை, இதுதான் என்னுடைய எண் 188 18 தட்டுங்க எடுங்க அப்படின்னா ஏன் சொல்லுவரா? நான் இந்த எண்ணை ஏன் சொல்கிறேன் என்றால் என்னை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னை பற்றி தெரிந்து கொள்ள ஒவ்வொருத்தரும் உங்களோட ஓட்டு வாக்காளர் வாக்குச்சீட்டில் எந்த வரிசையில் நீங்கள் இருக்கீங்க, உங்களுடைய எண் என்ன என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் என்று சொல்ல மனிதன் முதலில் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு ரொம்ப வேதனையான ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ணுறேன். சில மக்களிடம் போய் நான் நேரடியாக கேட்டேன், படித்தவர்களை தவிர படித்தவர்களுக்கே புரியல எதற்கு தேர்தல் நடக்குதுன்னு தெரியல. சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடக்குதா, பாராளுமன்றத்துக்கு தேர்தல் நடக்குதா என்பது கூட தெரியாத அளவுக்கு அறியாமையிலே வாழக்கூடிய மக்கள். அப்போ இந்த நாடு எங்கே போயிட்டுருக்குது? இன்னொன்று, மக்கள் அத்தனை பேரும் வாக்களிக்க வேண்டும், வாக்குச்சாவடிக்கு வர வேண்டும். சில ஏன்னு வாக்குச்சாவடிக்கே வரதில்லைன்னா என்ன தான் இருந்தாலும் இவங்க அவங்கள சொல்கிறாங்க அவங்க இவங்கள சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றுகிறர்கள் இருக்கின்ற வரை ஏமாறுபவர்கள் இருப்பார்கள். நீங்கள் ஏன் ஏமாத்துறேன்னு சொல்கிறீங்க? ஏமாறுகிறவர்கள் இருக்கின்ற காரணத்தால் தான் ஏமாற்றுகிறவர்கள் இருக்கின்றார்கள். அதனால தான் சில பேர் படித்தவங்களாம் எப்படி இருந்தாலும் இவங்க இங்கே ஓட்டு போடுவாங்க அங்கே ஓட்டு போடுவாங்க அங்கே ஓட்டு போடுவாங்க மாறி மாறி ஓட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்களே தவிர இவர்கள் மாறுகிறார்களா ஏமாறுகிறார்களா தெரியல. ஏமாற்றத்துக்கு ஆளாகக்கூடிய இந்த மக்களை போய் நம்ம என்ன பண்ண முடியும் தெரிஞ்சு தான் சில ஓட்டு போடுறதுக்கே வர்றதில்லை. இதுதான் உண்மை. எல்லாத்த விட மக்கள் சிந்தித்து வாக்கு என்ன கேட்டாங்க, நீ யாருக்கு வாக்களிக்க வேண்டும்? மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும், அவ்வளோதான். என்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு கூட நீங்கள் என்ன, நீங்கள் உங்களோட கட்சி தொண்டர் நான் எதுவுமே ஒரு அவர்களாக புரிந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்களை புரிந்து அவர்களே வாக்களிக்க வேண்டும், அவர்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும், சுதந்திரமாக வாக்களிக்க வேண்டும். தே ஆர் ஹேவிங் தர் ஓன் ஃப்ரீடம். அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக திங்க் பண்ணி யாருக்கு வாக்களித்தால் இதில் இதாக இருக்கும் அப்படிங்கிறத யோசித்து இது பண்ணும். உடனே நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் ஏன் வாக்கு யாருக்கும் கேட்கலன்னு. இன்னும் அதோ சார், ரோட்டில் 5 பேர் 6 பேர் நிற்கிறவங்களை பார்த்து உங்கள் பொன்னான வாக்குகளை உங்கள் ஆதரவு எனக்கு தர வேண்டும்னு கேட்குறீங்க. ஒரு 6 பேரை நிற்கிறவங்களை பார்த்து உங்களோட ஆதரவை தர வேண்டும்னு சொன்னால் தான் நீங்கள் அவங்கள கேட்குறீங்க. நான் இந்த நாட்டில் 30 ஆண்டுகளுக்கு மேலே ஒருதலை ராகத்தில் உதயமானன்னா இப்போ ஒரு டீ கடையில் நின்னால் கூட 1000 பேர் கூடக்கூடிய அளவுக்கு ஒரு பேர் பெற்ற டி ராஜேந்தர். மீடியாவில் எனக்குன்னு ஒரு இது இல்லாட்டா வந்து ஒரு சில கட்சிகளுக்கு கொள்கை பரப்பு செயலாளராக இருந்திருக்க முடியுமா? அத்தனை தேர்தல் களத்தை சந்தித்திருக்க முடியுமா? அவ்வளவு பொதுக்கூட்டங்கள் பேசியிருக்க முடியுமா? அவ்வளவு கருத்துக்களை பதித்திருக்க முடியுமா? இப்போ மீடியாவில் கேள்வி கேட்டால் சராமாரியாக எந்த விதமான இன்ஸ் இல்லாமல் பேசக்கூடிய இந்த டி ராஜேந்தர், நிச்சயமாக நான் போய் தேர்தல் களத்தில் நின்று பேசினால் நடுநிலை வாக்காளர்களை அத்தனை சதவீதத்தை திசை திருப்பக்கூடிய சக்தியை பெற்றிருந்த காரணத்தால் தான் பல பெரிய பெரிய கட்சிகள்லாம் அப்பப்போ டி ராஜேந்தர் தேர்தல் களத்துக்கு வர வேண்டும், தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர வேண்டும் என்று வருந்தி அழைத்திருக்கிறார்கள். வீட்டுக்குள்ளே அறைக்குள்ள அல்ல, அறைகூவல் விடுத்து டி ராஜேந்தர் அரசியல் களத்துக்கு வந்து எங்களுக்காக தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ என் தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு வேல்யூ இருந்தது. ஆனால் இப்போ கூப்பிட்டு எனக்கு மரியாதை கொடுத்து அழைத்தால் மட்டும்தான் போய் இன்னாருக்கு வாக்கு கேட்கணுன்றது சுயமரியாதை. அது என்னோட லட்சியம். எங்களை பார்த்து கேட்டு ஆதரவு வேணும்னு கேட்டிருந்தா போய் குரல் கொடுத்துருப்பேன். ஆதரவு இல்லையா, ஓகே நான் மட்டும் வந்து ஓட்டு போடுறேன். ஒரு நிமிஷம். இன்னொன்று, சில பேர் சொல்கிறாங்களா, யார் சொல்கிறாங்க அவங்க பணம் கொடுக்குறாங்க இவங்க பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் கேட்குறேன் சொல்லக்கூடியவங்களாம் பணம் கொடுக்காமல் இது வரைக்கும் இருந்திருக்கிறாங்களா? எனக்கு கேட்டாக்கா எல்லாருமே சொல்லலாம், அந்தந்த கட்சிக்கு ரேஞ்சுக்கு அவங்கவுங்க பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான்லாம் அந்த 30 ஆண்டு காலமாக இருக்கேன். நான் அன்றைக்கு பார்த்த ஜனநாயகம் இன்றைக்கி இருக்கானா? இல்லை, இது பணநாயகமாக மாறிக்கொண்டிருக்குது. இந்த ஃபார்முலாவை உருவாக்கிய குற்றம் யாரை போய் சேரும்? எனக்கு வேறு மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு இந்திய நாடு இப்படி போய்கொண்டிருக்கிறது. ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஐயோ மக்கள் ஓட்டுக்கு பணம் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் என்ன ஆகிட்டாங்க, பொலூட்டட் ஆகிட்டாங்க. அரசியல்வாதி அவங்க சம்பாதிக்கிறாங்க, நான் ஏன் ரேஞ்சுக்கு சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு காசை வாங்குறது எப்படி இருக்குன்னா, மக்கள் நீங்கள் பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டா நீங்கள் ஓட்டை விற்கிறீங்க, அரசியல்வாதி நாட்டை விற்கிறவங்களுடைய நிலமாயிட்டா இந்த நாடு எங்கே போய் நிற்கும்? அவர்களை குறை சொல்லி கொண்டு நீங்கள் தவறு செய்யக்கூடாது, அவர்களை குறை சொல்லி கொண்டு நீங்கள் குறையாக குறைவுள்ள மனிதனாக வாடக்கூடாது. மக்களை பார்த்து நான் சொல்கிறேன், நீங்கள் சிந்திச்சு ஓட்டு போடுங்க. இது வரைக்கும் இவங்க சொன்னதெல்லாம் செஞ்சிருக்காங்களா? மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும் சார்,
உங்களை என்ன தேர்தல் கூட நடக்குதுன்னு இந்த நாட்டில் காங்கிரஸ் கொடிக்கும் தேசிய கொடிக்கும் வித்தியாசம் தெரியாது சார். இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது காங்கிரஸ் இயக்கம், அதை கலைத்து விட வேண்டும். சுதந்திரத்தை பெற்றதற்கு பின்னே அதை கலைத்து விட வேண்டும் என்று மகாத்மா காந்தி சொன்னார். ஆனால் அதை வைத்துக் கொண்டே இருந்தார்கள் காங்கிரஸ்காரர்கள். என்ன காரணம்? தேசிய கொடியிலும் ஆரஞ்சு வண்ணம் இருக்கிறது, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதுலேயும் வெள்ளை இருக்குது, அதுலேயும் பச்சை இருக்குது. அந்த ஆரஞ்சு வெள்ளை பச்சை அதுக்கு நடுவு வந்து நம்ம வந்து அசோக சக்கரத்தை போட்டோம். ஆனால் இதுதான் தேசிய கொடி. ஆனால் காங்கிரஸ் கொடியில் அதே ஆரஞ்சு, அதே வெள்ளை, கீழே பச்சை, நடுவில் ராட்டை. அந்த ராட்டை என்பது நூல் நூற்கிற ராட்டை கூட, அதுலேயும் சக்கரம் இருக்கும், அசோக சக்கரத்துலேயும் சக்கரம் இருக்கும். அப்போ சாதாரண பாமர மக்களுக்கு என்ன தெரியும்? இப்போ ஒரு பதவியில் நானே மாநில சிறுசேமிப்பு துணைத்தலைவராக இருந்திருக்கிறேன், சிவப்பு விளக்கு போட்ட வண்டியில் போயிருக்கிறேன், அதில் வந்து ஒரு கொடி போட்டிருக்கோம் தேசிய கொடி. அந்த தேசிய கொடியில் இருக்கிறத பார்த்துட்டு ஒரு பாமரன் சொல்கிறான், என்ன டி ராஜேந்தர் காங்கிரஸ் கொடி கொட்ட வண்டியில் போகிறாருன்னு. எவ்வளோ வேதனைக்குரிய விஷயம். மக்களிடம் அந்த விழிப்புணர்ச்சி வர வேண்டும். விழிப்புணர்ச்சி வந்தால் மட்டும்தான் இந்த நாடு திருந்தும். இல்லையே நீங்கள் வந்து மாற்றத்தை கொண்டு வர முடியும். முதலில் மக்கள் நீங்கள் மாற வேண்டும். நீங்கள் மாற தயாராக இல்லை, ஏமாற தயாராக இருந்தால் ஏமாற்றுவர்கள் ஏமாற்றி கொண்டுதான் இருப்பார்கள். மக்கள் மாறணும் சார். என்னைக்கு மக்கள் மாறி இருக்காங்க சொல்லுங்க பாப்போம். கேரளாவில் இருக்கக்கூடிய சிந்தனை இங்கே இல்லை. படிப்பறிவு பெற்றவர்களோட எண்ணிக்கை உயர வேண்டும். வங்காளத்தில், மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய நிலை இங்கே இல்லை. சிந்திக்கக்கூடியவர்கள் இருக்க வேண்டும். இன்னொன்று, நான் வாக்கு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த மை, இந்த மைய வச்சாங்க சார், ஒழுகுது சார், நான் சிந்திக்கிறேன். இந்த மை ஏன் நீர்த்து போனது? அரசாங்கத்தில் யார் கேட்கறது? இந்த மை ஏன் நீர்த்து போனது? இது நீர்த்து போகாமல் இப்படி புள்ளி இப்படி வச்சா கொஞ்சம் நிற்கணும், அப்படியே சர்ன்னு ஒழுகுது. அப்போ ஜனநாயகத்தின் நிலைமையே ஒழுகுதா? இந்த மை ஏன் ஒழுக வேண்டும்? இதை ஒழுகாத அளவுக்கு இப்போ அங்கே பேணி பாதுகாக்கிறதுக்கு வேணும் சார். கேள்வி கேட்டாங்கண்ணா, இதை ஏன் துடைக்கணும்னா, இந்த குறைகளை நான் துடைக்க விரும்புகின்றேன். துணி எடுத்து துடைச்சிட்டு சொன்னேன், ஏன் ஒழுக வைக்கிறீங்க? சின்ன விஷயம், ஏன் ஒழுக வைக்கிறீங்க? சரி, தண்ணி நீர்த்து போயிடுச்சு, சேஞ்ச் இட். இதிலே உங்களால் சேஞ்சு கொண்டு வர முடியல. இன்னொன்று, வெள்ளக்காரன் போட்டு வச்ச சட்டம் அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் இருக்குது. கான்ஸ்டியூஷனில் எந்த மாற்றங்களை கொண்டு வந்திருக்கீங்க? கொண்டு வரலையே. என்னுடைய தேர்தல் களத்தில் லட்சிய திமுக நிற்கலாம் தேர்தல் களத்தில் நிற்க வேணாம். இதை நின்று பேசுகிறேன், களத்தில் நிற்கிறேன். நான் கருத்து சொன்னால் மீடியாவில் பதிந்து கொண்டிருக்கின்றது. பேச வேண்டிய நேரத்தில் பேசுவேன், டைம் வரக்குள்ளே பேசுவேன், பேசாமல் மட்டும் இருக்க மாட்டேன். மூடி மறைச்சிட்டு முகத்தை மூடிக்கொண்டு ஓடுப்போம். டி ராஜேந்திரன் வர்றேன், கேள்வி கேட்டாங்க, ஒரு தர அங்கே பேசினேன், ரெண்டாவது தர நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. இந்த மீடியாவில் இந்த கருத்து விட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக நின்று பேசுகிறேன். கொட்டுகிறது வேர்வை, அதை மீறி சுற்றி நிற்பவர்கள் அங்கே அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என் மீது அவர் பதித்து கொண்டிருக்கிறார்கள் பார்வை. வேர்வையை பற்றி கவலைப்படல. இந்த மக்களுக்கு தேர்தல் கண்ணோட்டம் குறித்து அவர்கள் பார்வை என்ன என்பதை புரிய வைக்க வேண்டும். என் கடமையை நான் செய்கிறேன். டூ யுவர் டியூட்டி, டோன்ட் திங்க் அபவுட் த ரிசல்ட் என்று பகவத்கீதா நிஷ்கான கர்மாய் சொன்னது. நீ செய்வதை செய், பலனை எதிர்பாராது என்று. நான் செய்ய வேண்டிய கடமையை செய்து கொண்டிருக்கின்றேன். பலனை எதிர்பாரவில்லை, எதிர்பார்க்கவில்லை. இங்கே கூட திருமூலர் 3000 ஆண்டுகளுக்கு முன்னே சொன்ன ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒன் காட், ஒன் ரேஸ், ஒன் ரிலிஜன், ஏக ஆண்டவன், ஏக கடவுள், ஒன்றே குலம், ஒருவனே தேவன், இதை சொன்னவன் திருமூலர். அதைத்தான் அன்பே சிவம், யாது மூரை யாவரும் கேளீர் என்பதை சொன்னவன் யார்? அவன் அன்பே சிவம், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஷா அல்லா, அல்லாவையும் வணங்குகிறேன், ப்ரைஸ் அலாட், கர்த்தரையும் வணங்குகிறேன், ஜீசஸையும் வணங்குகின்றேன், ஆஞ்சனையா, ஜெய் ஆஞ்சனையா, சிவாய நமகா, நமோ நம சிவாய. மதங்கள்லாம் பார்க்கல, மனங்களை மட்டும் பார்க்குறேன், இனங்கள்லாம் பார்க்கல, இதயங்களை மட்டுமே பார்க்குறேன். என்னோட ஒரே பிரார்த்தனை ஆண்டவன்ட்ட, இந்த தேசத்தை இறைவா நீ தான் வாழ வைக்க வேண்டும். இந்த தேசம், அதை ஜனநாயகம் என்ற பெயரை சொல்லி படித்து கொண்டிருக்கிறார்கள் நாசும். இந்த நாட்டு மக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் மோசம். அரசியல்வாதிகள் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கோஷம், போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் வேஷம், செய்து கொண்டிருக்கிறார்கள் துவேஷம். இதை மீறி இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் எல்லாமல்ல இறைவன் தான் இந்த மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். அந்த மாற்றத்தை கொண்டு வர மக்கள் மாறுகிறார்களோ மாறவில்லையோ, ஆனால் மாற்றத்தை கொண்டு வருபவர்கள் நினைப்பவர்கள் இவங்க மாற மாட்டாங்க, இவங்க ஏமாந்துக்கிட்டே இருப்பாங்க, என்னென்ன ஒரு கருத்து சொல்லப்படுது. இந்த நாட்டு மக்களை ஏமாத்துறது சுலபம், திருத்துறது கஷ்டம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. கஷ்டமே இருந்தாலும் சரி, நாம் முயன்று கொண்டே இருக்க வேண்டும்.
இவர்கள் ஏமாறக்கூடாது, இவர்களை மாற்ற முயற்சிக்க வேண்டும். அந்த மாற்றத்தை இவர்களை மனது மக்களுடைய மனதிலே விழிப்புணர்ச்சியை கொண்டு வர, மாற்றத்தை கொண்டு வர லட்சிய திமுக போராடி கொண்டே இருப்போம். எங்களிடத்தில் இருக்கிறது லட்சியம், நாங்கள் போராடுவது நிச்சயம்.